வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே நம் ஊரிலே அந்த ஆட்டக்காரனும் தூக்கக்காரனும் கூட இதே பரம சத்தியத்தை தான், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையிலேயே ஒற்றுமை என்கிறபடி காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பிரபஞ்சமெல்லாம், உயிர்களெல்லாம் ஒடுங்கி போகிற சாந்தமாக சிவனைத்தான் பொதுவிலே சொல்வது. உபனிஷத்திலேயே அப்படித்தான், பிரபஞ்சங்கள் எல்லாம் உபசமனம் என்பதாக உள்ளே அடங்கி போன சாந்தமே சிவமாக இருக்கிறது, அத்வைத்தமாக இருக்கிறது. இப்போது தூக்கம், முழிப்பு, கனா என்று மூன்று பார்த்தோமே, அவற்றை கடந்த நாலாவது நிலையான துரியமாக இருக்கிறது என்று அந்த உபனிஷத் சொல்கிறது. ஆனாலும் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த சாந்த சிவம்தான் ஆட்டமான ஆட்டம் ஆடுகிறது. மாண்டூக்கிய உபநிஷத்து 7:12. அந்த சாந்த சிவத்துக்கு எதிர்வெட்டாக மகாவிஷ்ணுவையே இந்த மாய பிரபஞ்ச காரகனாக அத்தனை மாயா நாடகமும் பண்ணுவித்து கொட்டம் போடுபவனாக சொல்வது பொது வழக்கம். இங்கே பார்த்தாலோ அவன்தான் பரம சாந்தனாக சாந்தாகாரம் புஜகசயனம் என்று சயனித்து கொண்டு நித்ரை பண்ணி கொண்டிருக்கிறான். எதிர்வெட்டே இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் எதிரே எதிரே நின்று வெட்டி கொண்டிருக்கிறவர்கள் இல்லை. எதிரே நிற்பவன்தான் எதிரி, பக்கத்திலே இருக்கிறவன்தான் பக்ஷமாக இருப்பவன். பக்கம் என்ற வார்த்தையே பக்ஷத்தின் மருவுதான். அதனால்தான் கோவில் சந்நிதிகளில் சுவாமிக்கு இரண்டு பக்கமுமே சேவார்த்திகள் நிற்பது. கடாக்ஷம் கடைக்கண்தான் குளிர்ச்சி, கிருபா வர்ஷம் பொழிவது. அதைத்தானே பிரார்த்திப்பதும். நேர் பார்வையே இல்லையே, அந்த கடைக்கண் பார்வை பக்கவாட்டில் நின்றால்தானே கிடைக்கும். நாங்கள் இரண்டு பேரும் எதிரிகள் இல்லை, வெட்டி கொள்கிறவர்கள் இல்லை, ரொம்பவும் பக்ஷமாக ஒட்டி கொண்டவர்கள்தான். ஒட்டிக்கொண்டு என்றால் கூட போதாது, ஒன்றியே இருப்பவர்கள், ஒன்றாக இருப்பவர்கள். பக்கத்தில் பக்கத்தில் இல்லை, எங்களில் பரஸ்பரம் ஒருத்தருக்குள்ளேயே இன்னொருத்தர். இருவர் அங்கத்தால் திரிவரேலும், ஒருவன் ஒருவன் அங்கத்து உளன் என்று பொய்கையாழ்வார் சொன்ன மாதிரி, அங்க வித்தியாசம் வெளியிலே தெரிந்தாலும் உள்ளே அந்தரங்கத்திலே ஒன்றாக இருப்பவர்கள் என்றே அந்த இரண்டு பேரும் சொல்லாமல் சொல்லிக்கொண்டு அதற்கு மறைமுகமாக சான்று காட்டி கொண்டிருக்கிறார்கள். இருவர் அங்கத்தால் என்று நான் சந்தி பிரித்து சொன்னது மூலத்திலும், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாசுரம் சேவிக்கிற பாணியிலும் இருவரங்கத்தால் என்று சேர்ந்து வரும். அதை சாதுரியமாக இரு அரங்கத்தால் என்றும் பிரித்து கொள்ளலாம். அரங்கம் என்றே சொல்லும் ஸ்ரீரங்கம், சபை எனப்படும் சிதம்பரம் ஆகிய இரண்டு அரங்கத்தால் அவர்கள் திரிந்தாலும், திரிவரேலும் அதாவது ஜகத் வியாபாரம் முழுவதையும் பண்ணுகிறார்களாயினும் ஒருத்தருக்குள் ஒருத்தர் தான், ஒருவன் ஒருவனும் ஒருவன் ஒருவனங்க அங்கத்துளன் என்று அர்த்தம் பண்ணலாம்.